வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெள்ளை மந்தார பூச்செடி தாங்க பார்க்க போகிறோம். இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரப் வெரைட்டி தாங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் விடும், நிறைய ஃப்ளவர்ஸ் பூக்கும். இந்த செடி வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட் தாங்க. இதோட ஃப்ளவர்ஸ் வந்து கோல்டுக்கும் காஃபுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நான் இன்னும் ஆனால் ட்ரை பண்ணலை, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இந்த செடியோட ஃப்ளவர்ஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஒவ்வொரு சீடு வருங்க. அந்த சீட் பார்த்திங்கன்னா க்ரீனாக இருக்கும் ஃபஸ்ட்டு, அப்புறமா ப்ரௌனாக டார்க் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதில் உள்ள சீட் கலெக்ட் பண்ணலாம், நிறைய செடியாக ஆக்கலாம் நீங்கள். இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சாதாரண உங்கள் கார்டன் சாயில்லையே வளர்க்கலாம், இதுக்கு நிறைய உரம் போடணுன்னெலாம் அவசியம் இல்லை. நல்ல நார்மல் சாயில்லையே நீங்கள் வச்சாவே நல்லாவே வளரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய க்ரோ பேக்கில் வச்சா கூட, நீங்கள் மாடி தோட்டத்திலேயே கூட இதை வளர்க்கலாம். இது வேணால் ட்ரீ கிடையாது, ஸ்க்ரப்பு தான். நீங்கள் ஒரு பெரிய க்ரோ பேக்கில் வச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லா ஃப்ளவர்ஸ் பூக்கும், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த செடி பார்த்திங்கன்னா ஃபுல் சன்லைட்டில் தாங்க வளரும். அதே மாதிரி இந்த இதோட ஃப்ளவர்ஸ் வந்து ஆஸ்துமாக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஃபுல் மெடிசன் பிளான்ட்டு தாங்க. இது ஈஸியாகவே வளருங்க, ஆனால் வந்து நீங்கள் நல்லா ஒரு பெரிய க்ரோ பேக்கில் வைக்கணும். மற்றபடி நீ இதில் பூச்சிலாம் பிடிக்காது. இந்த செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரையில் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கார்டன் சைட்லேயே ஈஸியாக வச்சிடலாங்க. ஆனால் நீங்கள் க்ரோ பேக்கில் வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் நிறைய உரம் போட்டு வைக்கணும். அதே மாதிரி பெரிய க்ரோ பேக்காக செலக்ட் பண்ணி வைங்க. அதே மாதிரி நிறைய உரமும் நீங்கள் நிறைய கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் பூக்கும். இல்லைன்னா பூக்கு சரியாக பூக்காதுங்க. நீங்கள் க்ரோ பேக்கும் பெருசாக செலக்ட் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் பூக்கும். தரையில் வைக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக வச்சுட்டு போயிடலாம், அதுக்கு உரம் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நல்லாவே வளர்ந்துடும். க்ரோ பேக்னால் கொஞ்சம் நீங்கள் நிறைய உரம் கொடுத்தாதாங்க பூக்கும், மற்றபடி நீங்கள் ஈஸியாக வளர்க்கலாம். இதில் பூச்சிலாம் பிடிக்காது, இது ஒரு மெடிசினல் பிளான்ட்டுங்க. உங்களுக்கு இந்த செடி பற்றி எதனா தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.